முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைக்க மார்ச் 28ஆம் தேதி பேரணியாக செல்லும் மின்வாரிய தொழிற்சங்கங்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியும் பங்கேற்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மின்வாரிய தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் மின்வாரிய ஆணை எண் 2 ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கொரோனா ஊரடங்கு காலங்களில் விடுப்பின்றி பணியாற்றிய அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வை தமிழ்நாடு மின்வாரியம் விரைந்து வழங்க வேண்டும் எனவும் அறிக்கையில் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளாா்.